வணக்கம் உள்ளால நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது மிளகு சீரக சாதம். இதை எப்படி செய்யணும், என்னென்ன தேவை, என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு ஆளுக்கு இல்லை அளவு நான் சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்ட மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், உப்பு தேவைக்கு ஒரு டம்ளர் ரைஸ். இதை நீங்கள் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரைஸை முதல்ல நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் 3 விசில்ஸ் வச்சு குக் பண்ணுங்கள். குக்கர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே தான் இந்த பொடி ப்ரிப்பேர் பண்ணணும், ஏன்னா கசப்பு வந்துடும். அதனால் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு ஸ்பூன் அந்த மிளகு, அந்த சீரகம், உப்பை போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். கிரைண்ட் வந்து உங்கள் இஷ்டம், கோர்ஸாக பண்ணாலும் பண்ணிக்கலாம், நல்லா பவுடராக பண்ணணும்னா பண்ணிக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம். இதில் என்ன பெரிய ப்ளஸ்ன்னா, குக்கர் திறந்த உடனேயே இந்த பொடியை அதில் போட்டு கலந்துடணும். அப்போ தான் வந்து அந்த சாதம் நமக்கு கரெக்டாக இருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். மேலே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் வேணும்னா போட்டுக்கோங்க, அது அவங்களோட இஷ்டம். இதில் என்ன பெரிய ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபுட்டு கொடுக்கலாம். அதே நேரத்தில் சாப்பாடே பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க இதை ஒன் டைம், ஒரே ஒரு டைம் சாப்பிட்டாங்கன்னா மறு டைம்லேருந்து நார்மல் ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து டைஜஷனுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். நமக்கு உடம்பில் வந்து பழையபடி கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலுக்கு வரவங்களுக்கு இந்த ஜுரம் அடித்து விட்டவங்கன்னு சொல்லுவாங்க. உடம்பு டயர்டாக, சாப்பாடு பிடிக்காமல், நாக்கு கசப்பாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை மாதிரி பண்ணுங்கள். ஆனால் இது ரொம்ப சுட 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 சாப்பிட்ணும், ஏன்னா இதை கொஞ்சம் விட்டுட்டாலும் கசப்பு வந்துடும். அதனால் நீங்கள் ரொம்ப சூடாக இருக்கும்போதே இன்டேக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.